ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம போயட்ரி செஷனில் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் அப்படின்ற போயம் பார்க்க போகிறோம். திஸ் போயம் வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். ராபர்ட் ஃப்ராஸ்டோட காலம் 1874 1968. ராபர்ட் ஃப்ராஸ்ட் வாஸ் அன் அமெரிக்கன் போயட் நோட்டட் ஃபார் ஹஸ் ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ரூரல் லைஃப். பார்ன் ஆன் 26th March 1874. He spent his first 40 years as an unknown entity. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. Frost became a poetic force and the unofficial poet laureate of the United States. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், எக்ஸெட்ரா. ஓகே, நம்ம இப்போ போயம் படிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த போயட்ரியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஜவஹர்லால் நேரு, த ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஹேட் த லாஸ்ட் 2 லைன்ஸ் ஆஃப் திஸ் போயம் ரிட்டன் இன் பிளாக் லெட்டர்ஸ் அண்ட் பிளேஸ்ட் இட் ஆன் ஹிஸ் டெஸ்க் ஆஸ் தீஸ் லைன்ஸ் ரிமைண்டட் ஹிம் ஆஃப் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் என்னன்றதை நம்ம போயம் படிக்கும் போது பார்க்கலாம். ஓகேவா, நம்ம இப்போ போயம் படிக்கலாம். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ ஹி வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித் அவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் ஹியர். Between the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. These are the last 2 lines and miles to go before I sleep and miles to go before I sleep. Okay, இப்போ நம்ம இந்த போயம் ஃபஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். Whose woods these are? I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. போயட் ஒரு ஹார்ஸில் ஏறி ஒரு வுட்ஸ் வழியாக வந்துட்டுருக்காரு. ஸ்னோவி வுட்ஸ், ஸ்னோவி ஈவினிங்கில் வந்துட்டுருக்காரு. ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், இது யாரோட காடு எனக்கு தெரியல. அவரோட வீடு வில்லேஜில் எங்கேயோ இருந்திருக்கலாம். ஹி வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர், நான் இங்கே நிற்கிறது அந்த ஹவுஸ் ஓனருக்கு, இந்த காட்டோட ஓனருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ, அவரோட காடு பூரா பனி பொழிஞ்சு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆனது அந்த ஓனருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். செகண்ட் ஸ்டான்ஸா, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித் அவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக், டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். இன்றைக்கி ஈவினிங் ஒரு டார்க்கஸ்ட் ஈவினிங்காக இருக்குது. இந்த ஈவினிங்கில் என்னோட ஹார்ஸ் இங்கே ஏன் நிற்குது? பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இல்லை. Between the woods and frozen lakes, frozen lake-க்கும் woods-க்கும், woods-னா காடு இல்லையா, காட்டுக்கும் frozen lake-க்கும் இடையில் நிற்குது. ஏன் நிற்குது? I don't know and the horse-க்கும் தெரியல. தேர்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள், ஹி கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தெர் இஸ் சம் மிஸ்டேக். த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். அந்த அடர்த்தியான இருட்டான ஒரு சாயந்தரம் வேளையில் அந்த காட்டுக்குள்ளே என்னோடய ஹார்ஸோட பெல் ஷேக் மூலமாக என் ஹார்ஸ் என்கிட்ட கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் எதா தப்பு பண்ணிட்டேன்னா இங்கே நிற்கக்கூடாதா, நான் நிற்கிறேனே, இது தப்பா அப்படின்னு அந்த ஹார்ஸ் என்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. தென் த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப், பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த காடு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, ஆனால் எனக்குன்னு சில டிட்டர்மினேஷன்ஸ் இருக்குது, சில ப்ராமிசஸ் இருக்குது. ஐ ஹாவ் டு கோ மைல்ஸ் பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்.
இந்த லாஸ்ட் ஃபோர் லைன்ஸுக்கு லைஃப்பில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். நம்மளோட லைஃப்பில் பல டிஸ்டர்பன்ஸஸ், பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். ஆனால் நமக்குன்னு சாதிக்க வேண்டிய நம்மளோட எய்ம், நம்மளோட கோல், நம்மளோட டிட்டர்மினேஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய நமக்கு கோல்ஸ் இருக்கும். அதுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வடிவத்தில் நமக்கு வரலாம். வாட்ஸ்அப் மூலம் வரலாம், இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் மூலம் வரலாம், டிவி டிஸ்டர்பன்ஸ் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலம் வரலாம், வேறு ஃபேமிலி பிரச்சனைகள் மூலம் வரலாம். பட் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் என்ன பண்ணணும், என்னோடய ப்ராமிசஸை கீப் அப் பண்ணணும், நான் என்னோட டிட்டர்மினேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸ்லீப்ன்றது இங்கே டெத்தை கூட குறிக்கும். நம்மளோட காலம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம சாதிக்க வேண்டிய நம்மளோட கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்மளோட டிட்டர்மினேஷன்ஸை அச்சீவ் பண்ணணும். இந்த ஃபோர் லைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன்ஸ் நம்ம லைஃபுக்கே. எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும் பார்க்காம, திஸ் இஸ் அ மெமரி போயம். அஃப்கோர்ஸ் இந்த போயம் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த ஃபோர் லைன்ஸை முடிஞ்சால் ஒரு சார்ட்டில் எழுதி உங்களோட ரூமில் ஒட்டி வச்சுக்கோங்க. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. And miles to go before I sleep, and miles to go before I sleep. Okay, children, thank you. Have a nice day.